வங்கக்கடல் பகுதியில் வலுவாக நீடிக்கும் காற்று சுழற்சி காரணமாக அதாவது மாலை உருவாகிய காற்று சுழற்சி தற்போது வலுவடைந்து கொண்டிருக்கிறது எதிர்பார்த்தது போலவே அடுத்து வரக்கூடிய சுமார் பத்து மணி நேரம் முதல் பன்னெண்டு மணி நேரம் முதல் இது இலங்கை மீது ஏறி பின்னர் தென் தமிழகம் மீது நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய ஆய்வறிக்கின் எதிர்பார்ப்பு இது இதன் காரணமாக அதாவது சிலருடைய அறிக்கையில் அந்த கடலோர மாவட்டம்லாம் பெய்யாது நாளைக்கு வந்து காற்று சுழற்சி நிலவுதன் காரணமாக கடலோரம் பெய்யாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக கடலோரத்தில் தான் அதிகமான மழை பெய்யும் ஏன்னால் காற்று குவிதல் அங்கே தான் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இது வந்து சர்ஃபேஸில் தான் அதிகமாக இதோடைய தாக்கம் இருக்குமே தவிர கீழடுக்கில் அதிகமாக தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அதனால் கடலோர மாவட்டங்களில் அதிகமாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னுடைய அறிக்கையின்படி அதன் அடிப்படையில் இவ்விருதுநகர் தூத்துக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை முதல் மிக கனமழையும் பாண்டிச்சேரி காரைக்கால் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருச்சி கரூர் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் ஏற்கனவே அந்த அரியலூர் பெரம்பலூர் மேற்கு பகுதி விழுப்புரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை கிடைக்கிறதுக்கு அணவாய்ப்பு இருக்கிறது வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று இரவு நாளை நடைமுறை நாள் நலமழை இருக்கும் இதில் இன்று இரவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நல மழை பெய்ய வாய்ப்புள்ளது